அஸ்ஸலாம் வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஒரு நபிமொழி, பாப மன்னிப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களுள் ஒருவர் பரண்ட பாலை நிலத்தில் தொலைந்துவிட்ட தம்முடைய ஒட்டகத்தை எதிர்பாராத விதமாக கண்டுபிடிக்கும் போது அவருக்கு ஏற்படும் மகிழ்ச்சியை விட தன் அடியான் பாவ மன்னிப்பு கோரி தன்னிடம் திரும்புவதில் அல்லாஹ் அதிக மகிழ்ச்சி அடைகின்றான். இந்த நபிமொழி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹுல் புகாரி என்ற நூலில் 6309 என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அல்லாஹ் படைத்திருக்கும் படைப்புகளில் மிக முக்கியமான படைப்புகள் 3. 1 மலக்குகள், 2 ஷைத்தான், 3 மனிதர்கள். இந்த ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமான இயற்கை தன்மைகளை அல்லாஹு தாலா அமைத்திருக்கின்றான். முதற் படைப்பான மலக்குகளை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், மலக்குமார்கள் சகல நேரங்களிலேயுமே அல்லாஹுவை துதிவாடிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கென்று எந்த விதமான ஆசா பாஷங்களும் இருக்காது. 2 ஷைத்தான், ஷைத்தான்களுக்கு உண்மையை உரைப்பது, அல்லாஹுவை வணங்குவது, தான தர்மங்கள் செய்வது போன்ற நற்கர்மங்கள் எதுவுமே பிடிக்காது. கெட்ட நடத்தை, கெட்ட குணம், பொய், பொறாமை, கொள்ளை, கொலை போன்ற தீய காரியங்களில்தான் ஷைத்தானுக்கு அதிக இஷ்டம். ஷைத்தானை பற்றி அல்லாஹு தாலா அவருடைய தன்மைகளை குறித்து குர்ஆனில் பல இடங்களில் தெளிவுபடுத்தி காட்டுகின்றான். 3 படைப்பாகிய மனிதனிடம் அல்லாஹு தாலா மலக்குகளின் மலக்கானியத் என்ற தன்மையையும் ஷைத்தான்களின் ஷைத்தானியத் என்ற தன்மையையும் இணைத்தே வைத்திருக்கிறான். மனிதன் எதில் முயன்று பாடுபடுகிறானோ அதற்குரிய கூலியை அவனுக்கு கொடுக்கிறான். ஏனைய 2 படைப்புகளையும் விடவும் அல்லாஹ் மனிதர்களோடு அதிக இரக்கமுள்ளவனாக இருக்கின்றான். நம்மை தாயுடைய கர்ப்பத்தில் வைத்தே அல்லாஹ் எப்படி விரும்புகிறானோ அப்படி உருவாக்குகின்றான். அவனே தான் நாடியவாறு கருவறைகளில் உங்களுக்கு உருவம் கொடுக்கிறான். அவனை தவிர வேறு ரப்பு இல்லை, மிகைத்தவனும் ஞானமுள்ளவனும் அவனே ஆவான் என்று 3:6 அல்லாஹு தாலா மனிதனை தன் இஷ்டப்படி படைத்திருப்பதாக எடுத்துச் சொல்லுகின்றான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு செய்தியை சொல்வார்கள், ஓர் அடியான் தான் செய்த பாவத்திற்காக மன்னிப்பு வேண்டினால் அப்பாவங்களை பதிவு செய்யும் மலக்குகளை விட்டும் அதை அல்லாஹு தாலா மறக்கடிக்க செய்து விடுகின்றான். அவ்வாறே அவனது உடல் உறுப்புகள், அவன் எந்த இடத்தில் பாவத்தை செய்தானோ அந்த இடங்கள் ஆகியவற்றுக்கும் அவனை மறக்கடிக்க செய்து விடுகின்றான். இறுதியில் அவனது பாவத்திற்கு எந்த சாட்சியும் இல்லாத நிலையில் அவன் அல்லாஹுவை சந்திப்பான். இப்படிப்பட்ட ஒரு நிலையை அல்லாஹு தாலா பாவ மன்னிப்பு கேட்பவர்களுக்காக வேண்டி சித்தப்படுத்துகின்றான் என்பதை இப்னு அசாகிர் தர்கீபாகிய நூல்கள் தெளிவுபடுத்தி காட்டுகின்றது. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா புனிதமான இந்த ரமலான் மாதத்தினுடைய 2 பத்தினுடைய துவக்கத்தில் நம்முடைய பாவங்களை மன்னித்து பரிசுத்தவான்களாக ஆக்கி தந்தல் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளும் ஒரு நபிமொழி என்ற அந்த நிகழ்வின் மூலம் உங்களை சந்திக்கின்ற வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.